இவங்களோட பேர் லதா. இவங்க மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க. லதாவும் அவங்களோட ஹஸ்பண்டும் பல வருஷமா வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு அவங்களோட மூணு பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இதனாலேயே அவங்களுக்குன்னு எந்த ஒரு சேவிங்ஸும் அவங்க பண்ணாம விட்டுட்டாங்க. 2013 லதாவோட ஹஸ்பண்டுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிருக்கு. அவரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. பட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற அளவுக்கு வசதி இல்லைன்னு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. லதாவும் அவங்களோட சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட எல்லாம் கெஞ்சி கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. பட் அங்கேயும் இந்த பணத்தை வச்சு உங்க ஹஸ்பண்டை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ லதா அழுதுகிட்டே அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு வெளியே இருந்த டீ கடைக்கு வந்திருக்காங்க. அங்க ரெண்டு சமோசாவை வாங்கி சாப்பிட்டு இருக்கும் போது அந்த சமோசா இருந்த நியூஸ் பேப்பர்ல ஒரு பெரிய ஹெட்டிங்க லதா நோட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு மாரத்தான் நடக்க போறதாவும் அதுக்கு பிரைஸ் அமௌண்ட் அதிகம்னு போட்டிருந்திருக்கு. நெக்ஸ்ட் டே அந்த மாரத்தானுக்கு ட்ராக் ஷூட் எல்லாம் போட்டுட்டு நிறைய ப்ரொஃபஷனல் ரன்னர்ஸ் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க கூட கண்ணில் தண்ணியோட ட்ரெடிஷனல் இந்தியன் சாரி கட்டிட்டு காலில் செருப்போட காப்பாத்திருக்காங்க. இதை விட தக்கேனா அவங்களுக்கு அப்ப வயசு 65. I'm not afraid of the dark.